அடுத்தது வர்ம புள்ளிகள். வர்மா, நம்ம உடம்புல நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ண போறோம், 21 வர்ம புள்ளிகள் கத்துக்க போறோம். எதுக்குன்னா, இருக்கிற எல்லா வர்ம புள்ளியும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 21 வர்ம புள்ளியை மட்டும் டீல் பண்ணா நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ஜீரண மண்டலம், எல்லா மண்டலங்களும் ஒன்னா ஒழுங்கா வேலை செய்யறதுக்கும் எல்லா உறுப்புக்கும் ஆராய்ச்சி பண்ணி இந்த 21 புள்ளியை டச் பண்ணா நம்ம உடம்புல எல்லா மண்டலமும் ஒழுங்கா வேலை செய்யணும்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை அவருக்கு தான் கத்துக்கிட்டாங்க. இது எதுக்குன்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். இப்ப என்ன பண்ண போறோம், 21 புள்ளிய எங்க இருக்குது, இதை எப்படி டச் பண்றதுன்னு பார்க்க போறோம், கத்துக்க போறோம். கத்துக்கிட்டா என்ன பண்ணலாம், ஒரு நாள் நமக்கு யோகா பண்றதுக்கு டைமே இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. இந்த 21 புள்ளியை டச் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாள் புள்ளி டச் பண்ணிட்டு போயிடலாம். ஏன், நம்ம உடம்புல எல்லா ஒரு புள்ளியும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இது ஒண்ணு, இதுக்காக பயிற்சிக்காக. ரெண்டு, யாராவது எமர்ஜென்சி இருந்தா நம்ம என்ன பண்றது தெரியாது. ஏதோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஏதோ மயக்கம் முடிஞ்சாது, எப்படி எடுப்பதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, டாக்டர் யாருமே இல்லை, என்ன பண்ணுவீங்க? இந்த 21 புள்ளியை மட்டும் கரெக்டா கத்து வச்சிருந்தீங்கன்னா யாருக்கு எந்த நோய் இருக்கோ வீட்டுக்கு வராங்களா, யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் தெரியும், நீங்க டாக்டர் 21 புள்ளி டச் பண்ணி அனுப்பிச்சுட்டு இல்லை சொல்லி கொடுத்துருங்க. அப்போ நம்ம 21 புள்ளி டச் பண்ணி ஏதோ ஒரு புள்ளியில உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகி கூட வாய்ப்பு. இது ஒரு சிம்பிள் டெக்னிக்ங்க, ஒரு சிம்பிள் ஒரு படிப்பு. நீங்க இப்ப வர்ம கத்துக்கிட்ட மாதிரி வச்சுங்களேன், அதனால அந்த 21 புள்ளிகளை எங்க இருக்குது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். இதை கண்டிப்பா வீட்டில் போயிட்டு திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணிக்கங்க. அந்த டிவிடி லிங்க் அது இருக்குது, மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க டெய்லி கொஞ்சம் சும்மா டச் பண்ணி பாருங்க. சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது ஆபீஸ் கூட டச் பண்ணி பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு பண்ணி பாருங்க, ஒருவேளை ஃபிட்ஸ் வந்துருச்சு, யாருக்காவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உடனே இந்த பாயிண்ட் டச் பண்ணி பாருங்க, நல்ல பவர் இருக்குங்க. முதல் புள்ளி, கரெக்டா வரல எடுத்து பாருங்க. முதல்ல ஆள்காட்டி வரல வச்சு உங்க புருவத்தை தடவி பாருங்க. நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், புருவ தடவுனா நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்டா வரல ரெண்டு எடுத்துட்டு பாருங்க, இப்படி குத்தக்கூடாது, திருப்பி வைக்கணும் பாருங்க, இப்படி திருப்பி இருக்கணும். கட்ட விரல்ல மெத்து மெத்து இருக்கு இல்லைங்களா, சென்டர் போர்ஷன், அந்த இடத்த திருப்பி லேசா அந்த இடத்த டச் பண்ணி வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை லேசா தடை கொடுக்கணும். இல்ல இப்படி இப்படி இல்லைங்க, அந்த இடத்துல சுத்தணும் பாருங்க, அந்த இடத்த லேசா வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை, ரொம்ப அழுத்தக்கூடாது, தொடாம இருக்கக்கூடாது. ஃபெதர் டச் லேசா வச்சு சுத்தணும், லேசா சுத்தமா வேலை செய்யும், அழுத்தி சுத்தமா வேலை செய்யாது. சில இடங்கள் அழுத்தி சுத்தணும்னு சொல்லுவேன், அப்ப அழுத்தி சுத்திக்கங்க, இந்த இடம் லேசா சுத்தணும். இது முதல் பாயிண்ட். ஏதோ முதல்ல கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், 3 தடவை வலது பக்கம், 3 தடவை இடது பக்கம் சுத்திக்கங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீளமான விரலை பாருங்க, இப்படி வச்சுக்கணும். கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும், அதுல சென்டர் பாயிண்ட்ல பாருங்க வச்சு லேசா ஆட்டணும். இப்படி மேல கீழே இல்லை, பக்கம் ஆட்டல, அங்க கை வச்சு பாருங்க, லேசா ஆட்டி விடணும், அவ்வளவுதான். சில பேருக்கு கண்ணு கீழே அந்த கருப்பு வளையமெல்லாம் இருக்கும், என்ன ஒண்ணு இல்லைங்க, ஒரு இடத்த நம்ம தொடறது இல்லை, நினைக்கிறது இல்லை, ஆக்டிவேட் பண்றது இல்லை, அங்க லேசா அங்க இருக்கிற அந்த காற்று ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா அது வேலை செய்யும். அப்போ டெய்லி பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், கீழே வச்சு 3 தடவை பாருங்க, முன்னாலும் பின்னாலும் ரொம்ப நல்லது, லேசா தட்டமா போகும். வர்ம புள்ளிகளை டச் பண்ணும் பொழுது நீங்க ரொம்ப நேரம் அமுத்தனா பிரயோஜனம் இல்லை, அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து கரெக்டா தரத்தை வச்சு கவனம் வச்சா போதுங்க, லேசா ஆட்டி விட்டா அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், பொட்டு, நெத்தி பொட்டு. இதுல கட்டவரல பாருங்க, கட்டவரல எடுத்து மெதுவா கொண்டு போய் அந்த இடத்த லேசா வச்சு 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம், லேசா ரொம்ப அழுது கூடாது, சுத்தம் டச் பண்ணணும், லேசா டச் பண்ணணும்.
நல்லா தலை வலிக்கும் போது அமைதியா உட்கார்ந்து மெதுவா கையை கொண்டு போய் டச் பண்ணி லேசா மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் சுத்திட்டு கையை மெதுவா எடுத்து ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து பாருங்க, தலைவலி உடனே காணாம போகும். இந்த இடத்துல சில வாயுக்கள் இருக்குங்க சதையில, அதை ஆக்டிவேட் பண்ணா அந்த வாயுக்கள் தூங்கிட்டு இருக்கும், எந்திரிச்சு போய் வேலை செய்யும். ரொம்ப அழுத்தமா வேலை செய்யாது, லேசா தொட்டா மட்டும்தான் வேலை செய்யும். இதுக்கு பேரு பொட்டுக்காளான்னு பேருங்க. அப்ப தலைவலி வந்து என்ன பண்ணுவாங்க, வருமானிகள் இங்க வச்சு தலை விடுவாங்க, குணமாயிடும். இதை கண்டுபிடிச்ச இந்த தைல கம்பெனி என்ன பண்ணாங்க, தைலம் எடுத்துட்டாங்க. தலைவலி என்ன பண்ணுவோம், தைலம் எடுத்து தடவுமா, அந்த தைலம் வந்து நோயை குணப்படுத்துறது இல்ல, தடவுனா நோய் குணமாகும், சும்மா தடவாவே நோய் குணமாகும். அங்க எரியுது இல்லையா தைலம் போடுறவங்க, நினைக்கிறது இல்லையா, நினைக்கும் போது நோய் குணமாகும். அங்க நினைச்சா போதுங்க, தைலம் எல்லாம் போய் உள்ள வேலை செய்யறது இல்ல. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கவனத்தை உண்டு பண்றது எரிஞ்சு. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், இந்த உள்ளங்கையில ஒரு பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த மணிக்கட்டு ரேகையில, இந்த பள்ளத்தை பாருங்க தாடையில வச்சு தாடை எலும்புல தடவிட்டே போகணும். தடவிட்டே போனோம்னா காதுக்கு கீழே பாருங்க, காது கீழே போய் வச்சாலும் இங்க புடிச்சுக்கணும். இந்த இடம் காது கீழே ஒரு மடல் கீழே இருக்கீங்களா, அங்க இங்கிருந்து அது வரைக்கும் டச் ஆகிட்டு போயிட்டு அந்த இடத்த லேசா தொட்டு அங்கதான் பாயிண்ட். தடவுறது ஒரு ட்ரீட்மெண்ட், அங்க போய் டச் பண்ணும் காது கீழே ஒரு 5 செகண்ட், அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த பாயிண்ட், இந்த இடத்த டச் பண்ணீங்கன்னா இந்த மூணு விரல் சுண்டு விரல் கட்ட விரல் எடுத்துட்டு இங்க டச் பண்ணும்போது இந்த மூணு விரல் எங்க போய் உட்காருதோ அதான் பாயிண்ட். அது எந்த பாயிண்ட்னா, நாலு விரலை காதுக்கு மேல வச்சு அப்படி தடவுனீங்கன்னா நாலாவது விரல் எங்க வருதோ அந்த இடம். ஒண்ணு இல்லைங்க, பிள்ளையார் கோயில போயிட்டு குட்டு போடுறவங்க அந்த இடம். இந்த இடத்துல மூணு விரலை வச்சு சுண்டு விரலி ஆள்காட்டி விரலி எடுத்துட்டு மூணு விரலை வச்சு நல்லா அழுத்தி அங்க இருக்கிற மண்டையை தேய்க்கணும். பாருங்க இப்படி தேய்க்கூடாது, சதையோட சேர்த்து தேய்க்கணும், அப்படி பிடிச்சி அமுத்திட்டு அப்படி தேய்க்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தூக்கம் வராது. அதனாலதான் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போக அடிப்பாங்க, எதுக்கு அங்க போய் கொட்டிட்டு போனா ஸ்கூலு கூட தூக்கம் வராது. இனிமேல் நானும் அஞ்சு நாள் கேம்ப்ல முன்னாள் பிள்ளையார வச்சுட்டு வரும்போது கொட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சது. இதெல்லாம் முதல்ல எடுக்கணும், கடைசி எடுத்துட்டு இருக்கோம். தூக்கம் வராம இருக்கிற டெக்னிக் எல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தோம். அப்போ இங்க தரம்னா இங்க அடிச்சோம்னா தூக்கம் வராது. ஏன் தெரியுமா, இங்க அடிச்சோம்னா மூளைக்குள்ள பிரைட் ஆயிடும். அதனால நைட் நேரத்தில் அதிகமாக நீங்கள் பண்ண வேண்டாம். ஒருவேளை நைட் கால் ஓட்டுறீங்க நைட் வேலை செய்யறீங்கன்னா அப்போ வேணால் கொட்டிக்கலாம், சாதாரணமாக தூக்கம் வரும்போது கொட்டிடாதீங்க. அடுத்த பாயிண்ட், எந்த இடத்துல கொட்டினீங்களோ அந்த இடத்துல கையை வச்சு ஒரு ஆண்டனா மாதிரி பிடிக்கணும். பாருங்க சுண்டு வரல கட்ட வரல எடுத்துட்டு ஆண்டனா மாதிரி இப்படி இருக்கணும், ரெண்டு தொடக்கூடாது, பக்கம் பக்கமாக இருக்கணும். கண்ணை மூடி ஒரு 5 செகண்ட்ஸ். அடுத்தது தூக்கம் நல்லா வரும், 72,000 நாடி நரம்புகள் சம்பந்தம், நரம்பு மண்டலமும் நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், தூக்கம் வரும். அடுத்தது கழுத்துல, கழுத்தும் தோலும் சேர்ற இடத்துல ஒரு பெரிய ரவுண்டா எலும்பு இருக்கும், இருக்கிறதே பெரிய எலும்பு. அந்த எலும்புல வலது கையை கொண்டே வச்சுக்கணும், அதுக்கு மேல இடது கையை கொண்டே வைக்கணும். வச்சுட்டு வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை சுத்தணும். அந்த இடத்த மசாஜ் பண்ணணும், டெய்லி மசாஜ் பண்ணா இந்த கழுத்து வலி சர்வைக்கல் ஸ்பைனோபிடிஸ் இதெல்லாம் வராது. அழுத்தி தேய்க்கணும், நல்லா அழுத்தி தேய்க்கணும், அங்க நல்லா மசாஜ் பண்ணலாம், அழுத்தி பண்ணலாம், அப்பதான் வேலை செய்யும். வந்தவங்களுக்கு தாங்க, வந்தவங்களுக்கு சரியா போயிடும், வராதவங்களுக்கு வராது.
காய்ச்சல் வந்தவங்களுக்கு குப்பை படுத்து சொல்லி இங்க தடவி கொடுங்க, காய்ச்சல் சீக்கிரமா குணமாகும். அந்த இடம் வந்து உடல் உஷ்மம் சம்பந்தப்பட்டது. காய்ச்சல் வந்தா இந்த இடத்த மசாஜ் பண்ணி கொடுங்க, நீங்களே மசாஜ் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களை படுத்து வச்சு பின்னால மசாஜ் பண்ணலாம், நல்ல எஃபெக்ட் இருக்கும். அடுத்தது இந்த கழுத்தும் தோளும் சேர இருக்கீங்களா, வலது கையால இடது கழுத்துல வச்சு பாருங்க எப்படி சாத்தி வரும். மசாஜ் பண்றீங்க, கழுத்தும் தோளும் சேர இடத்த நல்லா அழுத்தி கொடுக்குறீங்க. அடுத்து இடது கையால வலது பக்கம் ஒரு 5 முறை. அடுத்தவங்களுக்கு செய்யறது அடுத்தவங்களுக்கு இப்படி செஞ்சுக்கலாம். நம்ம வலது கையால வலது பக்கம் பண்ணணும், இடது கையால இடது பக்கம் பண்ணணும். நமக்கு பண்ணும்போது ஆப்போசிட்ல பண்ணுவோம், அடுத்த முறை இப்படி பண்ணுவோம். அடுத்தது இந்த மார்பு போய் கைக்கு சேர்ந்து பள்ளம், இந்த பள்ளத்துக்கு பேரு விலங்கு அப்படின்னு பேருங்க. வருமத்துல அக்குப்பஞ்சர்ல LU1 LU2 சொல்லுவாங்க, லங்ஸ் 1 லங்ஸ் 2 லங் சேனலுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான இடம், நுரையில் சம்பந்தப்பட்ட ஆஸ்மா வீசிங் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். என்ன பண்ணணும், 3 விரல் சுண்டு விரல் பாருங்க, வருமத்துல எப்பவுமே சுண்டு விரல் கட்ட விரலும் அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. 3 விரல்ல அந்த பள்ளத்துல வச்சு சுத்தி கொடுக்கும், 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம், இடது கையால வலது பக்கம். மத்தவங்க செய்யும்போது நம்ம கையில பண்ணிக்கலாம், நமக்கு பண்ணும்போது ஆப்போசிட் கையில பண்ணுவோம். இந்த இடத்த மசாஜ் பண்ணா போதுங்க, குழந்தைக்கு ஏதாவது வீசிங் ஆஸ்மா இருக்கு, நைட்டு காலை 4 மணிக்கு உட்காந்துட்டு மூச்சு முடியாமல் தவிக்கிறதுன்னா படுத்து சொல்லிட்டு அந்த இடத்த தடவி கொடுத்து பாருங்க, உடல் ரிலீஸ் ஆகுங்க, நல்லபடி ரிலீஸ் ஆகும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அடுத்தது தாயத்து கட்டுறாங்க இல்லைங்களா, அது ஒரு வரும புள்ளி. ஒண்ணு தாயத்து கட்டணும், இல்லைன்னா இந்த கையை வச்சு பாருங்க, இந்த கை அப்படி பிடிச்சி ஒரு 5 முறை அமைக்க விடணும் டெய்லி, தாயத்து கட்டின மாதிரி எவ்வளோ. இல்ல அது எதுக்குன்னு ரீசன் தெரியல, தாயத்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க வரும புள்ளிகள் இருக்கு, இந்த புள்ளியோட பர்பஸ் எனக்கு கரெக்டா தெரியல. அடுத்தது கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் சேர இடத்துல பள்ளம் இருக்குங்களா, அங்க தலைவிட்டு வந்தா ஒரு எலும்பு வந்து சேரும். வலது கையில இருக்கிறத இடது கையில் இருக்கிற இடத்த வச்சு அங்க மசாஜ் பண்ணும், அந்த பள்ளத்துல எலும்பு சேர்ற இடத்த. இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாயிண்ட், லங் சம்பந்தப்பட்ட பாயிண்ட். தலைவலியை பொறுத்த வரைக்கும் மூச்சு காத்து நல்லா உள்ள போயிட்டு இருந்தாலே சரியா போயிருக்கும். வலது கையில இடது பக்கம், இடது கையில வலது பக்கம் மாத்தி மாத்தி படிக்கணும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், இது நுரையில் சம்பந்தப்பட்ட இடம். அடுத்தது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி நெஞ்சிக்குடி அனாகத சக்கரம், அங்க ஆள்காட்டி வேலை வச்சு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம் செய்யணும். தொப்புள் பகுதி, தொப்புளுக்குள்ள வெள்ள விட்டு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம் செய்யணும். குறிப்பா குளிக்கும் போது இதை தடை விட்டுருங்க, அருமையா இருக்குங்க. எப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போ தொப்புளை மட்டும் மசாஜ் பண்ணி விட்டுருங்க, நல்லா இருக்கும். அடுத்தது தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சு சுவாதிஷ்டான சக்கரம், அதை டீன் பண்ணணும். வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை, ஆள்காட்டி வரல் வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. அடுத்தது கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இவரும் தொடைய பாருங்க, இந்த உள்ளங்கை இருக்கிறீங்களா, உள்ளங்கையை தொடக்கி நடுவில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். இது வரைக்கும் யாருமே இந்த தொடக்கி வேலை கொடுத்ததே இல்லை, உள்ளங்கை வச்சு அழுத்தி கொடுக்கும், 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கால இந்த மூட்டு இருக்கு இல்லைங்களா, மூட்டுக்கு வலது பக்கமா ஒரு குட்டி மூட்டு இருக்கும், இந்த மூட்டோட முடியிற இடம், அந்த மூட்டு பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கும், பெரிய மூட்டு, அங்க ஒரு சின்ன மூட்டு, இந்த சின்ன மூட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளம்,
நல்லா ரவுண்டாக பள்ளமாக இருக்கும். அது முக்கியமான பாயிண்ட்டு. இது வயிறு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டுங்க. பாருங்க வயிறுக்கான பாயிண்ட் எங்கே இருக்கு பாருங்க. இருக்கு வயிற்றுக்கு எப்படி சம்மந்தம் கேட்பீங்க, அது வேறு விஷயம். அந்த இடத்த மசாஜ் பண்ணால் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். இது வருமத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பாயிண்ட். அக்கு பஞ்சரில் இந்த இடத்துக்கு பேர் ST36 சொல்லுவாங்க. வயிற்று எஸ்டின்னா ஸ்டமக், வயிற்றுடைய சேனல் இருக்கிற 36வது புள்ளி. இதை ரெண்டு காலம் எடுத்துகிட்டு வரணும். அந்த இடத்த வச்சுட்டு ஆள் காட்டி விடல, இங்கே நல்லா அழுத்தி கூட பண்ணலாங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். அஜீர்ண கோளாறு, அல்சர், வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்கும், இதை டெய்லி தலை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கிறது பாருங்க, ரவுண்டாக முட்டி இருக்குங்களா, அதுக்கு கீழே கையை தடவி பாருங்க, ஒரு குட்டி மூட்டு இருக்கும். அந்த மூட்டுக்கு வலது பக்கம் ரைட் சைடு இருக்கும், இடது பக்கம் லெஃப்ட் சைடு. அந்த மூட்டு வந்து கீழே இறங்கணும், ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளம் அங்கே வலிக்கும். அமுதி பாருங்க, லேசாக வலிக்கும். அங்கே வலிச்சாலே வயிற்று நிறைய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அங்கே வலிக்கக்கூடாது, அமுத்தனா வலிக்கக்கூடாது. சில பேருக்கு அமுத்தம் லேசாக வலிக்கும். அடுத்தது பாருங்க, கெண்டை கால்ங்கிறது காஃப் மசில், ஒரு ஹார்ட்னு சொன்ன பார்த்தீங்களா. இது பாருங்க, வலது காலம் அடிச்சு உட்காந்துட்டு மூணு விரலால வெளியிருந்து உள்பக்கமாக இங்கே ஒரு எலும்பு இருக்கும். இந்த எலும்பு பக்கத்தில் எலும்புக்கும் சதைக்கு நடுவில் வச்சு எலும்பு அமுத்தணும், எலும்பு சதையை செஞ்சு அமுத்தணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி பிடிச்சி அமுத்தணும். இது இந்த வெரிகோஸ் வைன், இந்த நரம்பெல்லாம் சுருண்டுருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அது நல்லா கேட்கும். இந்த அமுத்தனம்னா இந்த கெண்டைக்கால் சம்மந்தப்பட்ட பிபி நல்லா கிளியர் ஆகும். ஏன்னா இந்த ஹார்ட் சரியாக போனாலே பிபி இன்க்ரீஸ் ஆகிடும். கொஞ்சமாக தான் அதிகமாக தான், அதிகமாக தான் கம்மியாகும். அடுத்த பாயிண்ட்டு, கட்ட விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் நடுவில் விரலை வச்சு தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு பள்ளமாக வந்து ரத்தத்தில் எலும்பு சேரும். இது லிவர் சம்மந்தப்பட்ட பாயிண்ட். இது என்ன பண்ணணும்னா, ரெண்டு கை எடுத்து கட்டவர் மேலே கட்டவர் வச்சு பாருங்க, அந்த இடத்த வச்சு அமுத்தி விடணும். பின்னால் கை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அமுத்தி விடணும். கட்டவரலாம் ஆள் பெருவெல்லுக்கும் கட்டவர்களுக்கும் பக்கத்தில் நடுவில் விரல் வச்சு தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல எலும்பு வந்து சேரும், அந்த இடத்துல வலிக்கும். அங்கே மசாஜ் பண்ணால் லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போடுங்க. அதேமாதிரி அடுத்த கால் நல்லா அழுத்தி செய்யலாம். கடைசி பாயிண்ட், உள்ளங்காலில் பாருங்க, இந்த இடம் இங்கே ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு ரவுண்டா இருக்கும், ரெண்டு நடுவில் பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் கிட்னி சம்மந்தப்பட்ட பாயிண்ட், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், K1 சொல்லுவாங்க. கேனா கிட்னி, கிட்னிங்கிற சேனல் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்த ஒரு 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணால் சிறுநீரக சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுங்க. சில பேருக்கு இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அங்கே இருக்கிற புண்ணு வரும், இல்லை கருப்பாகும், அப்போ கிட்னியில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இருக்கும், பயப்பட வேண்டாம், சரி பண்ணிக்கலாம், டெய்லி அந்த மசாஜ் பண்ணால் போதும். கிராமத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பொட்டு வைக்கும்போது இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, உள்ளங்கால ஒரு பொட்டு வைப்பாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அது இங்கே தான் வைக்கணும், அது இங்கே வச்சுட்டு இருப்பாங்க, இங்கே தான் வைக்கணும், இங்கே 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 வச்சுருந்தாங்க, அப்புறம் இங்கே இங்கே வச்சாங்க, அப்புறம் இங்கே வச்சாங்க, இப்போ எங்கேயுமே வைக்கிறது. இப்போ ஒன்று வைக்கிறாங்க, ரெண்டு காலையும் ஒரே கால், ரெண்டு காலையும் பண்ணலாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேங்க, முதல் பாயிண்ட், கட்டவரில் தூக்கி உருவத்துக்கு நடுவில் வச்சு 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம். ரெண்டாவது பாயிண்ட், நீளமான விரல் கண்ணுக்கு கீழே முன்ன பின்ன ஆட்டி விடணும், 3 முறை. மூணாவது பாயிண்ட், கட்டவரில் பொட்டுக்காலாகும், பொட்டில் வச்சு 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம். நாலாவது பாயிண்ட், உள்ளங்கை ரேகையை தாடையிலேருந்து ஓட்டிட்டு போய் காது கீழே வச்சிடணும்.
for 5 seconds. அஞ்சாவது பாயிண்ட், பிள்ளையார் கூட்டு போற இடத்துல மூணு விரல வச்சு ஆட்டி விடணும், ஒரு மூணு முறை அஞ்சு முறை. ஆறாவது பாயிண்ட், ஆண்டனா மாதிரி பிடிக்கணும். ஏழாவது பாயிண்ட், உச்சம் தலை அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணி தரணும். எட்டாவது பாயிண்ட், பின்னால கழுத்து எலும்புல ரெண்டு கையை வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும், மூன்று முறை வலது பக்கம், மூன்று முறை இடது பக்கம். ஒன்பது, வலது கையால கழுத்தும் தோளும் சேர இடத்துல பாருங்க, சென்டர் வைக்கணும், சைடில் இல்லை, அந்த சென்டரில் இருக்கணும். ஒரு அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம். அடுத்து தாய்த்து, தாய்த்து அஞ்சு முறை ஒரு பக்கம், அஞ்சு முறை இரண்டு பக்கம். அடுத்து கட்டவர்களுக்கும் ஆள்காட்டினருக்கும் நடுவில் இருக்கிற பல்லத்தில் இந்த கட்டவர்கள் வச்சு அமுத்தணும், ப்ரெஸ் பண்ணணும், கீழே சப்போர்ட் பண்ணி அமுத்தணும், மாற்றி மாற்றி பண்ணணும். இந்த பக்கம் அடுத்து வர விலங்கு விலங்கு அடுத்து அடுத்து வர இல்லை, இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து அடுத்தது மூணு விரலாக இந்த விலங்கு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் அஞ்சு முறை. இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி அஞ்சு முறை அஞ்சு முறை. தொப்புள் பகுதி அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம். தொப்புள்ளுக்கு 2 inches கீழே அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம். தொடை பகுதி உள்ளங்கை வச்சு நல்லா இருக்கும், அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம். வயிற்று பாயிண்ட், வயிற்று சம்பந்தப்பட்ட பாயிண்ட், பெரிய மூட்டு பக்கத்தில் குட்டி மூட்டு, அது பக்கத்தில் பள்ளம், ஆள்காட்டி வரல வச்சு நல்லா அமுத்தி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். கெண்டைக்கால் மூணு விரலால் பகு இப்படி பண்ணக்கூடாது, எந்த காலம் படிச்சிருக்கீங்களோ அந்த கையை போட்டு வந்து பண்ணணும். ஒரு 5 முறை இங்கே லேசாக வலிக்கும், இடது பக்கம் வலது பக்கம். அடுத்து லிவர் பாயிண்ட், கட்டணங்களுக்கு பக்கத்துவரத்துக்கு நடுவில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து முடிகிற இடத்துல ரெண்டு விரலை வச்சு நல்லா பின்னால் கேட்ச் போட்டு அழுத்தணும். ரெண்டு கால்லையும் கடைசி பாயிண்ட், கிட்னி பாயிண்ட் உள்ளங்கால்ல இன்னலாம்.